அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம டூ ரோல்ல லஞ்ச் பாஸ்கெட், லஞ்ச் கூடை எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம டூ ரோல்ல லஞ்ச் பாஸ்கெட் எப்படி பின்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கூடை பின்றதுக்கு வெள்ளை கலரும் சிகப்பு கலரும் ரெண்டு கலர் வயர் எடுத்திருக்கேன், ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலா டாட் கிராஸ் கூட நம்ம பின்னிருக்கோம். அந்த டாட் கிராஸ் கூடைய நம்ம இப்போ ரன்னிங் வயர்ல அதே டாட் கிராஸ் மாடல்ல பின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கூடை நம்ம பின்னிருக்கோம். அந்த முயற்சியில இந்த கூடை பின்னிருக்கோம். இந்த கூடை நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி பின்றோம், ஆனா டாட் கிராஸ் கட் கூட மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கும். இந்த கூடை பின்றதுக்கு நீங்க முதல்ல நீங்க வெள்ளை வயரும் சிகப்பு வயரும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிகப்பு வயர் 11, வெள்ளை வயர் 11, மொத்தம் 22 வயர் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5.75 அடி எடுத்துக்கணும். 3/4 feet எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பின்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த வயர் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒரு லைன் பின்னும் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரன்னிங் வயரை நம்ம எடுத்து விட்டுட்டு பின்னலாம். மொத்தமா நம்ம ரன்னிங் வயரை பண்டில் இருந்து நம்ம கழட்டிட்டோம்னா நமக்கு ரன்னிங் வயர் ஃபுல்லா சிக்கல் ஆயிடும். அப்படி சிக்கல் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரன்னிங் வயரை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து ஒரு வெள்ளை வயர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை வயரை சரி பாதியா நீங்க மடிக்கணும். இந்த கூட பேசிக் நாட்ல தான் பின்றோம், நார்மல் நாட் பாஸ்கெட் தான், ரன்னிங் வயர் பாஸ்கெட். இந்த பாதி அளவுக்கு நம்ம ரன்னிங் வயரை இப்போ மடிக்க போறோம். இப்படி மடிச்சாச்சு. இப்ப நம்ம பேசிக் நாட் போட போறோம். இப்படி எல் ஷேப்ல வச்சுக்கோங்க. கீழ் வயருடைய சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்பணும். சைடு வயருடைய சொரசொரப்பான பகுதியை இந்த லூப் குள்ள கொடுத்து எடுத்துருங்க. பிகினர்ஸ் லூப்பை கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. இப்ப நாட்டை டைட் பண்ணுங்க. இதுதான் பேசிக் நாட். இந்த நாட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கூடை ஃபுல்லா பின்ன போறோம். இப்ப மேல் பக்கம் இருக்க வயரும் கீழ்பக்கமா இருக்க வயரும், அதாவது நம்ம ஒரு கட்டிங் வயரை வச்சுதான் இந்த பேசிக் நாட் போட்டிருக்கோம். அந்த கட்டிங் வயருடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சமமான உயரத்துல இல்லைன்னா அதை சமன்படுத்திக்கணும். ஒரு ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் நம்ம இந்த மாதிரி நம்ம வயரை சரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சரி பார்க்கும் போது கூடையுடைய உயரம் நம்ம பின்னும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை நம்ம சரி பார்க்கலன்னா கூடை நமக்கு தேவையான உயரத்துக்கு நம்மளால பின்ன முடியாம போயிடும். இப்ப அடுத்த நாட்டு, இப்போ ரெண்டாவது நாட் நம்ம சிகப்பு கலர்ல பின்ன போறோம். ஒரு சிகப்பு கட்டிங் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கோங்க. இப்ப ரன்னிங் வயரை நம்ம இப்ப லூப் மாதிரி மடிக்கணும். கட் பண்ணி வச்சிருக்க வயரை இப்படி எல் ஷேப்ல இப்படி வச்சு பிடிச்சிட்டு வெள்ளை வயரை மேல் பக்கம் திருப்பி சிகப்பு வயருடைய சொரசொரப்பான பகுதியை வெள்ளை வயருடைய லூப் குள்ள கொடுத்து எடுக்க போறோம். ரன்னிங் வயர் லூப் குள்ள. இதுதான் பேசிக் நாட். நம்ம ஃபர்ஸ்ட் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரிதான் போட்டிருக்கோம். இப்ப ரெண்டாவது நாட் போட்டாச்சு. மூணாவது நாட் நம்ம வெள்ளை கலர்ல போடுறோம். இப்ப நம்ம கலர் மாத்தி மாத்தி போடுறோம். ஒரு நாட் வெள்ளை கலர், ஒரு நாட் சிகப்பு கலர், ஒன்னு வெள்ளை ஒன்னு சிகப்புன்னு மாத்தி மாத்தி நம்ம பின்றோம். இதே பேசிக் நோட்டை நம்ம கூட ஃபுல்லா நம்ம பின்ன போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம இப்போ மூணு நாட் பின்னியாச்சு. இந்த மூணு நாட் பின்ன மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் நீங்க சேர்த்து சேர்த்து பின்னிக்கிட்டே வாங்க. அடுத்து ரெட் கலர்.
அடுத்தது வெள்ள. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் பின்னி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு. கலர் நம்ம மாத்தி மாத்தி பின்னிருக்கோம். இப்போ கடைசி நாட்டோட வயரை நீங்க இந்த மாதிரி அளக்கணும் ரன்னிங் வயரோட சேர்த்து. இப்போ கடைசி நாட்டோட வயருடைய உயரத்துக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்றோம். ரன்னிங் வயர் வெள்ளை கலர், அதை இப்போ கட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து சென்டர் லைன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சென்டர் நாட் போட்டிருக்கேன், நீங்க வேற ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செகண்ட் லைன் ரெண்டாவது வரிசை நம்ம இப்போ சிகப்பு வயரை ரன்னிங் வயரா வச்சு பின்ன போறோம். முதல் நாட்டுடைய வயருடைய உயரத்துக்கு சிகப்பு ரன்னிங் வயரை நம்ம இப்போ மடிக்கிறோம். இப்போ மேல் பக்கமா இருக்க வயரை லூப் மாதிரி மடிச்சு ரன்னிங் வயரை எல் ஷேப்புக்கு வச்சு நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை நம்ம இப்போ பின்றோம். செகண்ட் நாட்ல இருந்து நம்ம பின்னும் போது பாத்தீங்கன்னா ரன்னிங் வயரை தான் லூப் மாதிரி மடிப்போம். ஃபர்ஸ்ட் நாட்ல மட்டும்தான் மேல் வயரை லூப்பா மடிப்போம், செகண்ட் நாட்ல இருந்து ரன்னிங் வயரை தான் நம்ம இப்போ லூப்பா மடிச்சு பின்றோம். ஃபர்ஸ்ட் லைன் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி பின்னிக்கிட்டே வரப்போறோம். தொடர்ந்து இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இந்த லைன் எப்படி முடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கீழ் லைன் வெள்ளை ரன்னிங் வயர் வச்சு பின்னணும். இப்போ மேல் லைன் சிகப்பு ரன்னிங் வயர். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு லைனும் பேஸ்ல ஒரு ஒரு வரிசையும் பின்னும் போது கலர் மாத்த போறோம். வெள்ளை கலர் சிகப்பு கலர், வெள்ளை கலர் சிகப்பு கலர்னு. அதே மாதிரி கிராஸ் கட் கூட மாதிரியே தான் இந்த டிசைன் வரும். ஆனா இந்த கூட நம்ம ரன்னிங் வயர்ல பின்றோம். டாட் கிராஸ் கட் கூட நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூட எப்படி பின்றது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கூட கொஞ்சம் சின்னதா மீடியம் சைஸ்ல தான் போட்டிருக்கோம், ரொம்ப பெரிய கூட கிடையாது. ஸோ அதை லஞ்ச் பாஸ்கெட்டா யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்றோம். இப்போ ரெண்டு லைன் பின்னி முடிச்சாச்சு. இப்போ சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் ஒரு லைன் நம்ம பின்னிட்டோம். இப்போ திருப்பி வச்சு சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் ஒரு லைன் நம்ம பின்ன போறோம். சென்டர் லைன் வெள்ளை, மேல் பக்கம் ஒரு லைன் சிகப்பு கலர்ல போட்டாச்சு. இப்போ கீழ் பக்கமும் நம்ம சிகப்பு கலர்ல ஒரு வரிசை பின்ன போறோம். சோ ஒரு வெள்ளை, ஒரு சிகப்பு, ஒரு வெள்ளை. இப்ப திருப்பியாச்சு. இந்த பக்கம் சிகப்புலயே நம்ம இன்னொரு லைன் பண்ண போறோம். முதல் நாட்டுடைய வயரை இந்த மாதிரி நம்ம அளந்துக்கணும். அளந்து அந்த அளவுக்கு ரன்னிங் வயரை மடிக்கிறோம். சென்டர் லைனுக்கு கீழ் பக்கம் ஒரு லைன் போட்டாச்சு. இப்ப மேல் பக்கம் நான் திருப்பி வச்சிருக்கிறதுனால இப்ப இந்த பக்கம் மேல் பக்கமா இருக்கு. செகண்ட் லைன் முதல்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த லைனும் நம்ம போட்டு முடிக்கிறோம். கூடையோட பேஸ் ஃபுல்லா இப்படிதான் பின்ன போறோம். ஒரு லைன் வெள்ளை கலர், ஒரு வருஷம் வெள்ள, ஒரு வருஷம் சிகப்பு, ஒரு வருஷம் வெள்ள, ஒரு வருஷம் சிகப்புன்னு மாத்தி மாத்தி பின்னிக்கிட்டே வரப்போறோம். ஸ்கூல் லஞ்சுக்கு இந்த கூடை கொண்டு போனா வித்தியாசமா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கூடை பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
கடைசி நாட் இப்ப சகப்பு ரன்னிங் வயரை நம்ம கீழ்பக்கம் ரன்னிங் வயரை எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி நம்ம இப்ப கட் பண்றோம். இதே மாதிரி நீங்க பேஸ் ஃபுல்லா பின்னி முடிச்சிருங்க. இப்ப நம்ம எப்படி பின்னி இருக்கோமோ அதே மாதிரி. அடுத்தது வெள்ளை ரன்னிங் வயர் வச்சு அடுத்து வெள்ளையில ஒரு லைன் போட போறோம். ரெண்டு பக்கமும் போட போறோம். இதுக்கப்புறம் போடுற லைன் ரெண்டு பக்கமும் இதுக்கப்புறம் போடுற வரிசை ரெண்டு பக்கமும் சிகப்பு கலரா இருக்கும். வெள்ளை சிகப்பு வெள்ளை அப்புறம் சிகப்பு. இப்போ பின்னி முடிச்சாச்சு பேஸ். இது சென்டர் லைன். சென்டர் லைனுக்கு மேல நம்ம மூணு வரிசை போட்டிருக்கோம். சென்டர் லைனுக்கு கீழே மூணு வரிசை போட்டிருக்கோம். மொத்தம் ஏழு வரிசை பேஸ் போட்டிருக்கோம். நீங்க பேஸை வந்து ஒன்பது வரிசை ஆக்கணும்னாலும் நீங்க ஆக்கிக்கலாம். நான் ஏழு வரிசை போட்டிருக்கேன். இதை விட கூடவும் கூட்டிக்கலாம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஏழு வரிசை போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கூடையோட பேஸ். இப்போ நம்ம கார்னர் திருப்ப போறோம். கார்னர் திருப்புறதுக்கு நான் வெள்ளை வயர் யூஸ் பண்ணி கார்னர் திருப்புறேன். இப்போ நான் உள்ள இந்த மாதிரி கோர்த்து விடுற மாதிரி நீங்களும் உள்ள இந்த மாதிரி கோர்த்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம ரன்னிங் வயரை லூப்பா மடிச்சு நம்ம பின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கீழே வெள்ளையும் சிகப்பும் சேர்ந்த ஒரு கலந்த கலர்ல நமக்கு ஒரு முடிச்சு கிடைச்சிருக்கு. கீழே ஒரு சாதா முடிச்சு. இப்ப நம்ம பின்றது வெள்ளை கலர்ல ஒரு சாதா முடிச்சு. இப்ப நமக்கு கலர் மாறி இருக்கு. நம்ம பேஸ்ல கடைசி லைன் நம்ம சிகப்பு கலர் யூஸ் பண்ணோம். அதனால இப்ப மேல கார்னர் நம்ம பின்னும் போது கார்னர் திருப்பும் போது கூடையோட கார்னர் திருப்புறதுக்கு வெள்ளை வயர் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம பேஸ் பின்னின மாதிரியே பின்னிக்கிட்டே வாங்க. ரன்னிங் வயர் கட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த வரிசை ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சாச்சு. இது கடைசி முடிச்சு. இப்ப இந்த இடம் ரெண்டாவது கார்னர். நம்ம முதல் நாட் நம்ம போட்டது முதல் கார்னர். இது இப்ப ரெண்டாவது கார்னர்.
இப்ப இந்த கூடையில நம்ம பார்த்தோம்னா கிராஸ்ல ஒரு டிசைன் வரும் உங்களுக்கு. வெள்ளை நாட்டு வெள்ளை கலர்ல இருக்கும், சிகப்பு நாட்டு சிகப்பு கலர்ல இருக்கும், இடைப்பட்ட முடிச்சுகள் எல்லாம் மிக்சிங் கலர்ல இருக்கும். இப்போ இது மூணாவது கார்னர். நிறைய வயர் நீங்க ரோல்ல இருந்து எடுத்து விட்டுட்டீங்கன்னா வயர் எல்லாம் ரொம்ப சுருண்டு போயிடும், ரொம்ப சிக்கலாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா வயர் நீங்க ரோல்ல இருந்து எடுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருண்டுச்சுன்னா வயரோட அந்த சுருண்டு இருக்க பகுதியை நீங்க ஈஸியா நேராக்கிடலாம். நிறைய வயர் ஃபுல்லா ரோல் ஃபுல்லா நீங்க ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம மூணு கார்னர் பின்னியாச்சு, இப்ப இது நாலாவது கார்னர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் நம்ம முதல் வரிசை பின்னி முடிச்சாச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ கூடையுடைய நாலு கார்னரும் திருப்பியாச்சு. இப்போ நான் வெளிப்பக்கமாக இந்த வெள்ளை வயரை வச்சு காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் உள் பக்கமாக நீங்கள் கோர்த்து விட்டுருங்க. நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி வெள்ளை வயரை கோர்த்து விட்டு ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நீங்கள் கோர்த்து விட்டு முடிக்கணும். இப்போ 3 இன்ச்சுக்கு வயரை விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். முதல் வரிசை பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா வெள்ளை கலர் ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இந்த வயரை உள்ள நம்ம கோர்த்து விட்டுறணும். இப்போ அடுத்த வரிசை நம்ம சிகப்பு கலர்ல நம்ம பின்ன போறோம். முதல் வரிசை நம்ம வெள்ளை கலர்ல பின்னிட்டதுனால இப்போ இந்த பக்கம் 3 இன்ச்சுக்கு வயரை விட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். இந்த 3 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்க வயரை இந்த வரிசை ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா தான் கோர்த்து விட முடியும். நான் இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் உள் பகுதியில் இந்த முடிச்சுகளோட உள் பகுதியில் கோர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் நீங்கள் கோர்த்து விடணும். இப்போ சிகப்பு கலரில் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். அடுத்து வெள்ளை கலர், அப்புறம் சிகப்பு. இதே மாதிரி வயர் எந்த உயரத்துக்கு இருக்கோ அந்த உயரத்துக்கு நம்ம கூடைய பின்னிக்கிட்டே வரப்போறோம். நம்ம கூடை பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வரிசை எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி முடிக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம், அதே மாதிரியே பின்னிருங்க. இப்போ கூடை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா கூடை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு வெள்ளை நாட்டு ஒரு சிகப்பு நாட்டு அந்த டிசைன் வந்து கிராஸ்ல வருது. நம்ம லஞ்சுக்கு இந்த கூடை தூக்கிட்டு போனோம்னா வித்தியாசமா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த கூடை. இப்போ கூடையை எப்படி முடிக்கிறது, ஃபினிஷிங் எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல் நாட்டு விட்டுருங்க, முதல் வரிசை ரெண்டாவது வரிசை விட்டுட்டு மூணாவது வரிசையில் இருக்க முடிச்சில்
உள் பக்கமா இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. இப்படி கோர்த்துட்டு அந்த வயரை நம்ம இழுத்தோம்னா முதல் வரிசையோட விளிம்பு மடங்கிரும். அப்ப உங்களுக்கு கூடையுடைய விளிம்பு உங்களுக்கு மடங்கி நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா ஸ்மூத்தா நல்லா வலுவழுப்பான சர்ஃபேஸா நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் உங்களுக்கு கூடைக்கு கிடைக்கும். அந்த வயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு நீங்க கூடைக்குள்ள கோர்த்து விட்டுறணும். இப்ப நான் கோர்த்து விட்டு காமிக்கிற மாதிரி எல்லா வயரையும் நீங்க கோர்த்து விட்டுருங்க. இப்ப பாருங்க கோர்த்து விட்டதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட்டுக்கிட்டே வரப்போறோம். அடுத்தது சிகப்பு வயர் கோர்க்கிறோம். இதே மாதிரி கோர்த்துக்கிட்டே வாங்க. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கூடை எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் வரிசை உங்களுக்கு மடங்கி இருக்கும். இப்ப நம்ம கூடை ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடை பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.